வணக்கம் முரளி. இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா, மகிழ்ச்சியில் தமிழ் தேசியர்கள் விஜய் கட்சியில் இணையும் சாட்டை துரைமுருகன், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடியும் இந்த கொடியும் ஒரே கொடி தான். என்ன இங்கே புலி இருக்குது, இங்கே யானை இருக்குது, இங்கேயும் கருப்பு, இங்கேயும் மஞ்சள் சிகப்பு, இங்கேயும் மஞ்சள் சிகப்பு. சொல்ல போனால் கொடி கம்பத்தை நம்ம எப்படி ஏற்ற போகிறாங்கன்னா, விஜய் வந்து தமிழ் தேசியர்கள் என்ன சந்தோஷம் அதை பற்றி தான் பேசுவோம். அப்படில் அதாவது என்னென்னா, ஏற்கனவே சாட்டை திரும்பணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய் கொடுப்பில் உள்ள ஆள், அவன் வாயாலே பல விஷயங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கெட்டு குட்டிச்சவராக போய்க்கிருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் தேசியர்கள் நிறைய பேர் வந்து சாட்டை திருமண முருகன் மேலே ரொம்ப கோபமாக தான் இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று சாட்டை திருமணன் ஒரு வீடியோ போட்டார், விஜய் கொடியை கொடியை அறிமுகப்படுத்தி அந்த வீடியோ போட்டார். நான் அந்த வீடியோ உங்களுக்கு இணைச்சி விடுறேன். அதில் என்னென்னா, இந்த கொடி வந்து ஈழத்தில் உண்டான கொடி, இப்போ விஜயா வச்சுருக்க கொடியும் ரெண்டு கொடியும் ஒரே கொடி தான் அப்படின்னு அவர் பதிவு போட்டார். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நடிகர் விஜய் கட்சிக்கு தவ போகிறார் அப்படின்னு நம்மளுக்கும் தகப்படம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்துகிருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன், சாட்டை திருமுருகன் அந்த கொடியை வந்து பயன்படுத்தினது ஃபஸ்ட்டு ஆரம்பித்து வச்சது தலைவர் மேதகு பிரபாகரன். தலைவருக்கும் இந்த குத்தடைப்பேலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா, அந்த மனுஷனோட ஒழுக்கம் என்ன, இவனோட ஒழுக்கம் என்ன பாரு. நேற்று நடந்த சம்பவத்தை பாரு, அவன் பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தாளா, விஜயோட பொண்டாட்டி பக்கத்தில் இருந்தாளா, இல்லை விஜயோட பிள்ளைங்க பக்கத்தில் இருந்துச்சா, சரி கொடி ஏற்றுக்கு வரும்போது அவங்க அம்மா பக்கத்தில் வந்துச்சு. வரும்போது அவங்க அம்மாவை நின்று பேசினேன்னா கண்டுக்காமல் தானே போனோம், அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் விஜய் கண்டுக்காமல் தானே போனோம், இப்படி ஒரு ஒழுக்கம் கட்டவனை வச்சுக்கிட்டு கேட்டால் இந்த கொடி அந்த கொடி ரெண்டு கொடி ஒரு கொடி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அவனுக்குலாம் வெக்கமாக இல்லையா. சரி, இதில் இன்னொரு முக்கியமான சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் வந்து அரசியலில் இறங்கிட்டார், கொடி அறிமுகப்படுத்தார். இப்போ என்னென்னா, நடிகர் விஜய் கொடி அறிமுகப்படுத்தினால இப்போ சாட்டை திரும்பறோம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகள் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த இது வருது. ஸோ ஏற்கனவே அந்த ஆடியோ பிரச்சனையும் சாட்டை திரும்பின் மேலே மிகப்பெரிய தலைமையில் எல்லாருமே கோபத்தில் இருக்கிறதுனால நம்ம நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு நேராக நடிகர் விஜய் அரம்பிச்சிருக்க கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும், ஸோ அதனால் அதுக்கான வேலைகள் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிறதாகவும், அதனால் சில இன்னும் எது எப்படி பார்த்தாலும் நம்ம 3-6 மாதத்துக்குள்ளே அதாவது மாநாடு போடுற சமயத்தில் அந்த மாநாட்டில் நடிகர் விஜய் கூட அரசியலில் சேர்றதா பேச்சுகள் அடிபட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் கூடிய விரைவில் நம்ம சாட்டை துறைமுருகன் நடிகர் விஜய் கட்சியில் கண்டிப்பாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம்.